தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எனக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பாராமெடிக்கல் கோர்ஸை பற்றி ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் வந்து நமக்கு பாராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து விரைவில் ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லா மாணவர்களும் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த பாராமெடிக்கலில் அட்மிஷன் நமக்கு கொடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அதுதான் வந்து இன்றைக்கான வீடியோ. ஸோ அதற்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாண்டிச்சேரியில் நமக்கு வந்து இந்த பாண்டிச்சேரியில் வந்து பாராமெடிக்கல் அப்படின்னு தனியாக இல்லாட்டாலும் நான் நீட் பேஸ்டு கோர்ஸ் நமக்கு வந்து இப்போ வந்து அப்ளிகேஷன் கொடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பாராமெடிக்கல் சம்மந்தப்பட்ட கோர்ஸஸ் ஒரு 4-5 கோர்ஸ் மட்டும்தான் பாண்டிச்சேரியில் இருக்கும். அது வந்து தனியாக உங்களுக்கு பிபிடி, பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங் இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. சரி, ரெண்டாவது இப்போ நான் தமிழ்நாட்டுக்கு வரலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாராமெடிக்கல் அட்மிஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தான் நமக்கு கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன காரணம்னா, நீட்டும் சரி, ஜேடபிள்யூவும் சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து அப்ளை பண்ணாதவங்க, ரிமைனிங் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே தான் வந்து திரும்ப அதுக்கப்புறம் கடைசியாக பாராமெடிக்கலுக்கு வராங்க. ஸோ நமக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக ஒரு அக்டோபர் மாதம் வரைக்குமே டைம் கொடுப்பாங்க நமக்கு இந்த பாராமெடிக்கல் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மாதமே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அக்டோபரில் அட்மிஷன் போடுற மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே காலேஜெலாம் நடக்கலை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் தள்ளி போனது நல்லா இருக்காது அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால தான் ஆகஸ்ட்லேயே வந்து நமக்கு பாராமெடிக்கல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது செப்டம்பர் 1 வீக்லேயே நமக்கு அட்மிஷன் எல்லாமே கொடுப்பாங்க, எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, எது எப்படி இருந்தாலும் அது வரப்போகிற நேரத்தில் நாம் அப்ளை பண்ணும்பொழுது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. எல்லாருமே புதுசாக அப்ளை பண்ணும்போது சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த பாராமெடிக்கல் அப்படின்னா முதல்ல வந்து இதில் டிகிரி, டிப்ளமோ, சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி 3 வகையான கோர்ஸ் இருக்குது. டிகிரி கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ். டிகிரி கோர்ஸ் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் தனியாக அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே போல் டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னா அதுக்கு தனியாக அப்ளிகேஷன், அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு தனியாக அப்ளிகேஷன் நீங்கள் கொடுக்கணும். ஸோ டிகிரிக்கு கொடுத்தவங்க டிப்ளமோவுக்கும் அப்ளை பண்ணலாமான்னு தாராளமாக அப்ளை பண்ணலாம். டிப்ளமோவுக்கு பண்ணவங்க வந்து சர்டிஃபிகேட் பண்ணலாமான்னா தாராளமாக அவங்களும் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து தனித்தனியாக தான் நடக்க போகுது, கவுன்சிலிங்கும் சரி. அப்போ தனித்தனியாக நடக்கிறதுனால நீங்கள் அப்ளை பண்ணவங்க, ஏற்கனவே ஒரு டிகிரிக்கு அப்ளை பண்ணவங்க திரும்ப டிப்ளமோவுக்கு பண்ணலான்னா தாராளமாக பண்ணலாம், ஒன்று. ரெண்டாவது, கவுன்சிலிங் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தனித்தனியாக தான் நடக்க போகுது உங்களுக்கு, சரிங்களா? சரி, அடுத்ததாக வந்து நீங்கள் கவுன்சிலிங் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேரடியாக வந்து கவுன்சிலிங் வந்து போகணும், டைரெக்டாக வர சொல்லுவாங்க. அப்படி வர சொல்லும்பொழுது நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களோ அந்த அட்டாச் பண்ணுற டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வருடம் நமக்கு 2 வருடமாகவே இந்த கோவிட் சுச்சுவேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக நமக்கு கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 99% கிடையாது. எல்லாமே வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும். லாஸ்ட் இயர் நடந்த மாதிரி தான் நடக்க போகுது. ஆனாலும் ஆன்லைன் கவுன்சிலிங்னா அப்போ நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எப்படி நம்ம காமிக்கிறது அப்படின்னா, நீங்கள் காலேஜில் போய் அட்மிஷன் ஆகிறீங்க இல்லையா, காலேஜில் போய் அட்மிஷன் ஆகும்பொழுது உங்களுடைய சர்டிஃபிகேட்டை அங்கே தான் வெரிஃபை பண்ணுவாங்க, ஒரிஜினல் சர்டிஃபிகேட். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது என்னென்னலாம் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தோட ஒரிஜினல் வந்து காலேஜில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே, சரி. அடுத்ததாக வந்து பாராமெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோர்சஸில், கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற கோர்சஸ்னால் ஒரு 19 வகையான கோர்ஸஸ் இருக்குது. இதில் 17 வகையான கோர்ஸ் வந்து பெரும்பாலும் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. அதில் நிறைய கோர்ஸஸ் இருக்குது. நம்ம போட்ட வீடியோக்களில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்ன கோர்ஸ்ன்னு சொல்லி. சப்போஸ் உங்களுக்கு அந்த கோர்ஸ் டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், தனி ஒரு வீடியோ அந்த கோர்ஸ் டீட்டெயிலில் உங்களுக்கு என்னென்ன கோர்ஸஸ்ன்னு நான் சொல்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ இந்த வீடியோவில் சொன்னால் பெருசாக போயிடும் வீடியோன்றதுனால அது உங்களுக்கு இப்போ நான் சொல்லலை. அதே போல் ப்ரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரைவேட் காலேஜஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வகையான கோர்ஸ் மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ண முடியும். அது எதுனா பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி பிஓடி, அப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி பிபிடி. ஸோ இந்த 4 கோர்ஸ் மட்டும்தான் பெரும்பாலும் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உங்களுக்கு அவைலபிள் உண்டு. தென் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குற இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, நாம் ஒரு தடவை வந்து அலாட்மெண்ட் ஆகிட்டோம், ஒரு காலேஜ் நமக்கு அலாட் ஆகிடுச்சு, திரும்ப நாம் ஏதாவது மாற்றிக்கிட்டு எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கலன்னு வேறு காலேஜ் போகலாமான்னா தாராளமாக உங்களால் போக முடியும். அதுக்கு தான் வந்து ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தாராளமாக நீங்கள் போகலாம். ரைட்டுங்களா. ஸோ அதை நீங்கள் அதுக்கு டைம் கொடுப்பாங்க, ரீஅலாட்மெண்ட் பண்ணுறவங்க நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு டைம் கொடுப்பாங்க, நமக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரீஅலாட்மெண்ட்டை உங்களால் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கோர்ஸ் 2 கோர்ஸ் தான் சூஸ் பண்ணோம், அதுக்கு எதாவது லிமிட் இருக்கா அப்படின்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் காலேஜ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எத்தனை காலேஜ் வேணால் சூஸ் பண்ண முடியும். அதே போல் கோர்ஸும் எத்தனை கோர்ஸ் வேணால் சூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃபை பொறுத்து தான் கிடைக்க போகுது. நீங்கள் கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது எவ்வளோனா சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு உங்கள் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்துட்டு, உங்கள் கம்யூனிட்டி என்னன்னு பார்த்துட்டு, அந்த கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃபில் வந்திருக்குன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வருடம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கிறதுக்கு 99% வாய்ப்பு. அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நீங்கள் காலேஜ் ஃபீஸ் உங்களுக்கு தனி, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் பெரிய அளவில் ஃபீஸ் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் ப்ரைவேட் காலேஜ்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். அதே நேரத்தில் அப்ளிகேஷனுக்கு 400-500 ரூபாய்க்குள்ளே வந்து ஃபீஸ் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுது ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அந்த மாதிரி வகையில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங்க்கு சும்மா ஒரு 300 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் தனியாக இருக்கும். அது அங்கே போகும்போது உங்களுக்கு அது புரியும். ரைட்டுங்களா. ஸோ இந்த விஷயங்கள் தான் மெயினாக வந்து நிறைய பேர் கேட்குற விஷயங்களும். ஸோ நம்ம தனித்தனியாக அடிக்கடி கேட்குற நிறைய பேர் கேட்டது, தனித்தனியாக அப்ளிகேஷன் கொடுக்கலாமா? ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவோன்னா, டிகிரிக்கு தான் வந்து கவுன்சிலிங் வந்து நம்ம கால்ஃபர் பண்ணுவாங்க. அது அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, டிகிரிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ அந்த 17 வகையான கோர்ஸ் 18 வகையான கோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா கவர்மெண்ட் காலேஜில், இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டிகிரி கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த டிகிரி கோர்சஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கவுன்சிலிங் அப்போ ஓப்பன் பண்ணும்பொழுதே எப்போ கவுன்சிலிங் வந்து நடக்கும், எப்போ சாய்ஸ் ஃபில்லிங், எப்போ வந்து நீங்கள் இதை ரீஅலாட்மெண்ட் பண்ணலாம், எல்லா டீட்டெயிலுமே அதிலே கொடுத்துருவாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கில் அவங்களுக்கு சும்மா 2 காலேஜ், ஏன்னா ஒரு காலேஜ் பிடிச்சிருக்கும், அவங்க ட்ரீம் காலேஜ் ஒன்று சொல்லுவாங்க, அந்த ட்ரீம் காலேஜை மட்டும் செலக்ட் பண்ணிடுறாங்க. அந்த காலேஜில் எந்த கோர்ஸ் வேணும் அந்த கோர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ இது வந்தால் போதும்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு எத்தனை கோர்ஸ் வேணாலும் வரலாம், எத்தனை காலேஜ் வேணால் இருக்கலாம்னு நினச்சி நீங்கள் காலேஜ் அதிகமாக செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 4 காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த 4 காலேஜில் நீங்கள் எத்தனை கோர்ஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணாலும் அதில் எத்தனை கோர்ஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய கம்யூனிட்டியும் உங்களுடைய கட் ஆஃப் பொறுத்து தான் இது அமையப்போகுது, உங்கள் ரேங்கை பொறுத்து தான் அமையப்போகுதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தவறாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு பேராமெடிக்கல் தொடர்பான அனைத்து வீடியோக்களும் வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ.